போதுமான எஸ்டி வைத்துள்ளதாக கூறப்படும் விவகாரம் கருத்துரைக்க விரும்பவில்லை. வேளையில் கவனம் செலுத்துங்கள், பிரதமர் அறிவுறுத்தி. ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு தேவையான எஸ்டி உறுதிமொழி கடிதங்களை பரிகத்த நேஷனல் வைத்திருப்பதாக கெடா மந்திரி பசார் டத்துசுரி முகமது சனுசி மாட்டோர் கூறியிருப்பது தொடர்பில் கருத்துரைக்க பிரதமர் டத்துசுரி அன்வார் இப்ராஹிம் மறுத்துவிட்டார். பரிகத்த நேஷனல் தேர்தல் இயந்திர தலைவருமான சனுசி முன்வைத்துள்ள கூற்றுகளுக்கு பதிலளிக்க தாம் விரும்பவில்லை எனவும், மாறாக நாட்டை மேம்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறினார். பரவாயில்லை, அவர் விரும்புவதை சொல்லட்டும், அதற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் எனது கடமையை செய்கிறேன் என பிரதமர் குறிப்பிட்டார். உண்மையில் பெரிய பிரச்சனை எதுவும் எழுந்தால் அப்பொழுது கட்டாயம் பதிலளிக்க தயார் எனவும் பிரதமர் தெரிவித்தார். துபாய் கோலாலம்பூர் போலீஸ் தரப்பு 8 புகார்களை பெற்றுள்ளது. ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக லங்கா துபாய் சதித்திட்டம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கோலாலம்பூர் போலீஸ் தரப்பு இது தொடர்பாக 8 புகார்களை பெற்றுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் படையின் தலைவர் டத்தோ அலாவுதீன் அப்துல் மஜித் கூறினார். அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் புத்ராஜியா போலீஸ் தலைமையகத்திலும் செராஸ் மற்றும் டாங்வாங்கி ஆகிய போலீஸ் நிலையத்திலும் தத்தம் புகார்களை மேற்கொண்டனர். சம்பந்தப்பட்ட புகார்கள் யாவும் புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறை பிரிவினரால் விசாரிக்கப்படும் என்று அலாவுதீன் தெரிவித்தார். லங்கா துபாய் தொடர்பாக அரசியல் தலைவர்களிடையே பெரும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் போலீஸ் புகார்களும் செய்யப்பட்டன. டீ பியர்ஸ் மற்றும் பொம்மைகளுடன் உறங்குவது ஹராம் கூறுகிறார் உஸ்தாஸ் அசார் இட்ரூஸ். டேடி பியர்ஸ் போன்ற பொம்மைகளுடன் தங்கள் குழந்தைகள் உறங்குவதை பெற்றோர்கள் அல்லது பராமரிப்பாளர்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அவ்வாறு உறங்குவது ஹராம் என பிரபல போதகர் உஸ்தாஸ் அசார் இட்ரூஸ் கூறியுள்ளார். தற்சமயம் பல இளம் பெண்கள் கூட பொம்மைகளுடன் உறங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அது ஒருபோதும் சரியில்லை. அந்த பொம்மைகள் பூ படையாத சிறு குழந்தைகள் விளையாடுவதற்காக மட்டுமே பயன்படுத்த முடியும், உறங்குவதற்கு அல்ல என அவர் சொன்னார். 18 முதல் 20 வயதுடைய பெண்கள் பலர் தலையில் கரடி பொம்மைகளை போட்டுக்கொண்டு உறங்குகிறார்கள். அதனை அவர்கள் பிரபலபங்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கலாம். பெற்றோர்களே, அது போன்ற பொம்மைகளை உங்கள் பிள்ளைகளின் அறைகளில் பார்த்தால் அதனை அனுமதிக்காதீர்கள் என அசார் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே போன்ற பொம்மைகள் நிறைந்துள்ள வீட்டிற்கு தேவதைகள் வரமாட்டார்கள். அதே சமயம் கார்களில் கூட குரங்கு அல்லது சிலந்தி பொம்மைகளை தொங்கவிடக்கூடாது. இவருடைய இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்நிய தொழிலாளர்களுக்காக நாட்டில் விபச்சார விடுதிகள் அவசியம் செயல்பட வேண்டும் கூறிய டத்தோ ரூசியாமுக்கு வலுக்கும் கண்டனம். வெளிநாட்டு தொழிலாளர்கள் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க நாட்டில் விபச்சார விடுதிகள் அவசியம் இருக்க வேண்டும் எனும் சர்ச்சை கருத்தை வெளியிட்டுள்ள பிரபல நடிகரும் தொழிலதிபருமான டத்தோ ரூசியாம் நோர் கடும் கண்டனத்தை பெற்று வருகிறார். நேற்று டிக்டாக்கில் சுஹான் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஹீதாம் புத்தே கே ஹிடோபான் எனும் போட்காஸ்ட் தொடர் நிகழ்ச்சியின் போது டத்தோ ரூசியாம் நோர் அவ்வாறு கூறியிருந்தார். வெளிநாட்டு தொழிலாளர்களை உட்படுத்திய கற்பழிப்பு பாலியல் பலாத்கார சம்பவங்களை தடுக்கவும் அது அவசியம் என அவர் குறிப்பிட்டு இருந்தார். ஒரு மனிதன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாவிட்டால் அவன் வேறு என்ன செய்ய முடியும்? குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை தவிர எனவும் அவர் தற்காத்து பேசியிருந்தது பலரை அதிர்ச்சியடைய செய்துள்ளதோடு எதிர்மறையான விமர்சனங்களையும் தூண்டியுள்ளது. சவுக்கி மற்றும் ஜாலன் அஜி தைப்பில் அந்நிய வியாபாரிகளை அகற்ற டிபிகேஎல் தொடர் சோதனை. தலைநகர் சுற்று வட்டார பகுதியில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் அந்நிய நாட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களை முழுமையாக துடைத்துளிக்கும் தொடர் நடவடிக்கைகளை டிபிகேஎல் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் சற்றும் சளைக்காமல் மேற்கொண்டுள்ளது. ஜலான் சிலாங் மஸ்ஜித் இந்தியா பகுதிகளை அடுத்து அந்நிய நாட்டவர்கள் குறிப்பாக வங்காளதேசம் மற்றும் இந்தோனேசியர்கள் ஆதிக்கம் நிறைந்து காணப்படும் சவுக்கி ஜலான் அஜித்தைப் ஆகிய இடங்களிலும் கோலாலம்பூர் மாநகர் மன்ற அதிகாரிகள் அதிரடி சோதனையை நடத்தினர். கடந்த சனிக்கிழமை 9:00 தொடங்கிய அந்த சோதனை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:00 முடிவடைந்தது. குறிப்பாக பாலியல் போதைப் பொருட்கள், உணவு, பானங்கள் மற்றும் பயன்படுத்திய ஆடைகள் விற்பனையில் ஈடுபட்டிருந்த வங்காளதேசம் மற்றும் இந்தோனேசிய தொழிலாளர்கள், உதவியாளர்கள், வர்த்தகர்கள் மற்றும் முகவர்களை குறிவைத்து அந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.